ஹே காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னால் போட முடியாததுக்கான ரீசன் சொல்கிறதா வந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸாக வந்துட்டு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு என்னால் கண்டினியூஸாக வீடியோவும் போட முடில. நான் போடும்போதே ஏதாச்சும் ஒன்று கிராஸ் ஆகும். எங்கள் வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, ரோட்டில். அதனால வந்துட்டு வண்டி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து வீடியோ போட முடியாததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்னா எப்படி, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் என்னையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போது வந்துட்டு பிரச்சனையாக போச்சு. அந்த 15 டேஸ் கிளாஸ் போகிறதுனால என்னால் எதையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. நீங்கள் பார்த்துட்டாலே தெரிஞ்சிருக்கும், என்னால் இன்ஸ்டாகிராமும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல, இதுவும் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் வந்து இதை நான் நினச்சிட்டு என்ன சொல்லணும்ட்டு, பட் என்னால் வந்துட்டு டைம், அதுக்கான டைம் என்னால் டைம் இல்லைன்னு சொல்ற நினச்சிக்காதீங்க. இது கரெக்டாக காலையில் 9:30 நான் நைன் ஃபிஃப்டீனுக்கு நான் உள்ளே இருக்கணும். அப்படின்னா நான் எந்திரிக்க டைமே வந்து பார்த்தீங்கன்னா 8:00 அந்த டைம் தான். இப்போ காலேஜ் பக்கவங்கனால எந்திரிச்சு நான் இங்கேருந்து 9:15 அங்கே இருக்கணும் அப்படிங்கிறனால என் ஃப்ரெண்டையும் பிக் பண்ணிட்டு நான் டிராஃபிக் 1:30 ஆகும் நான் காலேஜ் போகணும்னு வச்சுக்கோங்க, போகணும். அதனால வந்து குளிச்சு ரெடியே போகிறதுக்கு வந்துட்டு நிறையா லேட் ஆயிரும். அப்படியே காலேஜுக்குள்ள போனால் ஃபோனே எடுக்க மாட்டேன். ஈவினிங் வந்து அந்த கிளாஸ் 4 மணிக்கு தான் முடியும். 5 மணி ஆயிரம் நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு. முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வருவேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. 10 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னையோட இது 11th டே ஆப்டிடியூடு அது சொல்லி தந்துட்டுருக்காங்க. சீரியஸாக வந்துட்டு என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, பட் நல்லா தான் இருக்குது. அந்த விஷயத்துல இதெல்லாம் நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணியிருக்கேன் எனக்குள்ளேயே வந்துட்டு. ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கு நான் ஜாஸ்தி இருந்தது. இப்போ இந்த 10 டேஸ் அட்டன் பண்ணதுனால அது எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு வேற என்ன சொல்றது, என்ன சொல்றதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா, எனக்கு அதனாலதான் வந்து வீடியோஸ் எடுக்க டைம் இல்லை. என்னடா இந்த அக்கா போட்டு 15 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக போட்டுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு டக்குனு விட்டுட்டேன்னு நினைச்சிடாதீங்க. அண்ட் அரௌண்ட் 60,000 வரப்போறீங்க, நெருங்கியாச்சு, 60K வரப்போகுது. அதனால ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்டு ரெகுலரா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 வெனஸ்டே வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கண்டினியூட்டியா போட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு கண்டென்ட் மட்டும் என்ன போடுறது, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுறீங்க, தவிர என்ன போடுறதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ வந்துட்டு என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு எனக்கு எடுத்து கொடுங்க. அதுக்கு டேர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஷார்ட்ஸில் தான் போட முடியும். லாங் வீடியோ மாதிரி கொடுங்க, அண்ட் பார்த்து கொடுங்க. ஏன்னா நான் ஒரே ஒருத்தி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுற சேனலில், நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு நான் போடுறது மாதிரி கொடுங்க, நான் கண்டிப்பாக போட்டுடலாம், பிரச்சனையே கிடையாது. அண்டு நிறைய விஷயத்த வந்துட்டு இந்த குறிப்பிட்ட டேஸில் வந்து நான் குறிப்பிட்ட மாதம் இந்த ஜூன் மந்தில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நம்ம தனியா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்குள்ள எனக்கு ஒரு கால், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு கால் பண்ணிட்டாங்க. சோ வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அது எப்படி நான் சொல்லுவேன்ட்டு தெரியல, பட் நல்லா நல்ல விஷயங்கள் தான் நான் கத்திருக்கேன். அது வரைக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு பரவாயில்ல, பட் ஆப்டிடியூடு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாதான் கொஞ்சம் தலை வலிக்குது. ஸோ வந்துட்டு இதுதான் என்னோட ரீசன், எல்லாம் போட முடியாததுக்கான ரீசன். எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட இன்ஸ்டால கேட்குறீங்க, அக்கா ஏன்க்கா இவ்வளோ நாள் ரெகுலராக வீடியோ போட்டிருந்தீங்க, இப்போ ஏன் நீங்கள் போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் கேட்டுட்டீங்க சொல்லிட்டு. அண்ட் சேராக்காதல் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அவனோட ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன் மறக்காம. ஐயோ என்னால் முடியல, எத்தனை பேர் கேட்டீங்க, அது மன்சும் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து பிஸியாக இருக்கான், அந்த ஆக்டர் வந்து பிஸியாக இருக்காரு, அவர் வந்து பிஸியாக இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவன் பிஸியாக இருக்கிறதுனால தான் என்னால் போட முடியல. அவன் ஐடி மென்ஷன் பண்ணுறேன், அவன்கிட்ட போய் எல்லாம் கேளுங்க சேராக்காதல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சேராமே போயிடுச்சு, அந்த எபிசோடில் சேராமே போயிடுச்சு. ஸோ வந்துட்டு இதுதான் ரீசன், தெரிஞ்சுக்கோங்க. எல்லார்ட்டையும் போயிட்டு ஒன்றுனா சொல்லிட்டு இருக்க முடியல, இதுதான் ரீசன். ஸோ இனி நான் ஆக்டிவாக எனக்கு தெரிஞ்சு 4 டேஸ் மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி தரமான கண்டென்ட்ஸ் நீங்கள் கொடுங்க, தரமாக செஞ்சிடலாம், இறக்கிடலாம், ஓகேவா? கண்டென்ட் மட்டும் எனக்கு இன்ஸ்டாலேயோ இல்லைனா வந்துட்டு ஆஸ்க் மீ க்வெஸ்சன்ல போடுறேன், இல்லைனா வந்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட் இதுலேயே பண்ணுறதுனால ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கண்டென்ட் யோசிச்சு தலை வலிக்குது ஒரு பக்கம். ஸோ வந்துட்டு நீங்களே வந்து கண்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, என்னென்ன கண்டென்ட் வேணுங்கிறத கொடுத்துருங்க. அண்டு வெனஸ்டேலேருந்து ரெகுலராக நான் போட்டுருவேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த தடவை நான் ப்ராமிஸே பண்ணுறேன், நான் போட்டுருவேன் உங்களுக்கு. ஒரு வீக்குக்கு ஒரு 3 வீடியோஸ் ஆச்சு நான் போட்டுருவேன், ஓகேவா? ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போட்டுட்டே இருக்கேன், ரீல்ஸ் டெய்லி போட்டுருக்கேன், ஓகேவா? நீ கேட்ட மாதிரியே பண்ணிடுறேன். அப்புறம் அவ்வளோதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ யாரும் என்ன திட்டாதீங்க, மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. நான் சீன் போடுறேன் தயவுசுன்னு சொல்லாதீங்க, நான் சீன் போடலை.
ஏன்னா என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் எப்படி நான் பேசுவேன். நான் நார்மலாகவே ஒரு ஜாலி கேரக்டர் அப்படிதான் பேசுவேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இதுக்குலாம் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா வந்து இது வந்து நான் பேசுனது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ பிடிச்சிக்கோ பிடிக்கலையோ இந்த இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு கேளுங்க. அண்ட் 60,000 வரும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான், உங்கள் அவந்திகா. ஓகேவா? என் நேம் அவந்திகா, எல்லாரும் என் பேர் என்னங்கிறதே மறந்துட்டு ஆறுங்க. என் பேர் வந்துட்டு அவந்திகா. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவந்திகா. டட்டா பாய். ஒரு சீக்கிரம் ஒரு வீடியோல இருந்து பாக்குறேன். ஓகேவா? எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டட்டா பாய்.